ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் மத்திய அரசு ரயில்வே துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்த் படிச்சவங்க, டுவெல்த் படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்க வரைக்கும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்சிமம் 45 வயது வரை உள்ள அனைவருமே இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் நர்சிங், லேப், அதே மாதிரி ரேடியோகிராஃபி, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன் அனுபவம் எதுக்கும் தேவையில்லை, ஒரே ஒரு வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் முன் அனுபவம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,000 ரூபாய் இதுக்கான மினிமம் சேலரி. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 ஏப்ரல் 2021 நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் விண்ணப்பிக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழகம் முழுவதும் அனைவரும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சதர்ன் ரயில்வேக்கான வேலை வாய்ப்பு தான் வந்து வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் தான். எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 ஏப்ரல் 2021 தான் அறிவிச்சிருக்காங்க. அதாவது நேற்று. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 30 ஏப்ரல் 2021 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சுக்கணும். இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு. மொத்தம் 191 காலி பணியிடங்கள். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் சூப்பரிண்டென்ட் பார்த்திங்கன்னா 83 வேகன்சி, சைக்கோ தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, இசிஜி டெக்னீஷியன் 4 வேகன்சி, ஹோமியோடயாலிசிஸ் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி, ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் 48 வேகன்சி, ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட் 40 வேகன்சி, லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 9 வேகன்சி, ரேடியோகிராஃபர் 3 வேகன்சி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 191 காலி பணியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்எம் படிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் டிகிரி வந்து சைக்கோ தெரபியில் படிச்சவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், 12th+ கிராஜுவேஷன் சயின்ஸ் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், பிஎஸ்சி இல்லை டிப்ளமோ அது படிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், 10th பாஸ் பண்ணவங்க வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12th வந்து சயின்ஸில் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஎம்டி படிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். ரேடியோகிராஃபிக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி டிப்ளமோ வந்து ரேடியோகிராஃபி பண்ணவங்க இதுக்கு படிச்சு விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கணும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓபிசினா 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், பிடபிள்யூடினா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் சூப்பரிண்டென்ட்டுக்கு 44,900 ரூபா, சைக்கோ தெரபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35,400, இசிஜி டெக்னீஷியனுக்கு 25,500, ஹோமியோடயாலிஸ்ட் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 35,400, ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட்டுக்கு 18,000 ரூபா, ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட்டுக்கு 18,000 ரூபா, லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா 21,700, ரேடியோகிராஃபர் 29,200 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணம் கிடையாது. இதை எப்படி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலி கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நேர்லாம் போகணும்னு எல்லாம் தேவை கிடையாது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டாக்ஸ் அந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரிக்கேட் ஃபில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா மேபி அதை அப்லோட் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃபோட்டோகிராஃபும் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபீல்ஸையுமே மறக்காமல் விட்டுறாமல் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்புறமா சப்மிட் பட்டன் கொடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 ஏப்ரல் 2021. இதுக்கான அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.